Hi friends, welcome to Biology Simplified Tamil. Na unga Sindhanathan. NEET examination online la conduct panna porangala illayanu namakku idu varaikku theriyadu. Aana NEET exam online la conduct pandrathukana athana sathiya kurugalaiyum NTA, Health Ministry, Education Ministry ivunga moonu perum oru kulu amachi aarachi senjittu varanga. Idhila namakku vandu kandipa online exam vekkiradhukana vaayppugal irukkunu avanga kandarinjaanga appadina 25am thedi adhaavadhu naalaiki thingakkalama online la exam vekka porama illayaangra irudhi mudiva namakku solliduvaanga. சரி ஆன்லைனில் எக்ஸாம் வச்சா அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டீச்சர் நான் அட்வான்டேஜஸ் அப்படின்னு தான் சொல்வேன். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் போயிட்டுருக்கிறதுனால ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து டைம் சேவிங், நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் பபுள் பண்ணுறதுக்கு 180 க்வெஸ்சனுக்கு 30 minutes வரைக்கும் அதிகமாக எடுத்துக்கும். மேபி நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 15 minutes ஆவது ஆகும். ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு க்வெஸ்சனை பார்ப்பீங்க, அதுக்கு ஆன்சர் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வருவீங்க. கிளிக் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். அப்போது மேக்ஸிமம் 20 to 30 minutes வரைக்கும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்த டைமும் நீங்கள் தெரியாத க்வெஸ்சனை இன்னும் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ கேன் சேஞ்ச் த ஆப்ஷன் பிஃபோர் சப்மிட்டிங். ஃபைனலாக நீங்கள் எல்லா 180 க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, அது வரைக்குமே ஃபைனல் சப்மிட் பண்ணுற வரைக்குமே உங்கள் ஆப்ஷனை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. தெரியாமல் 7வது க்வெஸ்சனுக்கு மூணாவது ஆப்ஷன் நினைச்சேன், ஆனா 2வது ஆப்ஷன்ல போய் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப நீங்க பார்த்தா கூட திருப்பி உங்க ஆப்ஷனை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்லைன் எக்ஸாம்ல இருக்கு. மூணாவது, there will be a timer on your screen. எப்ப பாரு அந்த ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதும் போது மேடம் டைம் என்ன, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட்ல உங்களுக்கு அந்த டைமர் வந்து ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 3 மணி நேரத்துல இருந்து அப்படியே டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னும் எவ்வளவு நேரத்தில் நீங்க எக்ஸாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் உங்க ஸ்கிரீன்லயே இருக்கும். நெக்ஸ்ட், only one question appear on screen. மேபி எல்லா க்வெஸ்சனும் நெக்ஸ்ட் கொடுத்து 180 க்வெஸ்சனும் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரு க்வெஸ்சனில் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணும்போது, அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், நோ இஷ்யூஸ் வில் பி ஆன் இன்டர்னல் சாய்ஸஸ். இன்டர்னல் சாய்ஸஸ்ங்கிறது 2021 எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன இன்டர்னல் சாய்ஸஸ், 180 க்வெஸ்சன் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா அவங்க 210 or 220 க்வெஸ்சனும் கொடுத்துருக்கலாம். 90 க்வெஸ்சன் எழுதுகிற இடத்துல 100 க்வெஸ்சன் கொடுக்கலாம். அப்போது எனி 90 க்வெஸ்சன்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒயம்ஆர் ஷீட்டில் எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், 180 தான் இருக்கும். ஆனால் 220 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 210th க்வெஸ்சனை நான் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னா அந்த ஒயம்ஆர் ஷீட்டை இன்னும் மாடிஃபை பண்ணணுமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு இருக்கும். பட் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அவன் எத்தனை நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் வேணால் கொடுத்துக்கலாம், நீங்கள் 180 க்வெஸ்சன்ஸ் தான் ஆன்சரே பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆன்சர் பண்ணாலும் கிளிக் ஆகாது, அதனால் சேஃபாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ரிசல்ட். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிச்சு ரிசல்ட் ரொம்ப வேகமாக வந்துடும். வித்தின் எ வீக், ஒரு வாரங்கிறது அதிகபட்ச டைம் தான் வச்சுக்கோங்களேன், வித்தின் எ வீக் அவங்களால ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டுனா ஸ்கேன் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், அது இதுன்னு நிறைய இருக்கும். பட் இங்கே வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுறீங்கள, அப்போவே எத்தனை ஆன்சர் எது தப்பு எத்தனை ஆன்சர் வந்து கரெக்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி மார்க் போட்டு எல்லாமே கம்ப்யூட்டரே பண்ணிடுறதுனால விஷயம் வந்து வேகமாக நடக்கும், ரிசல்ட் வந்து ஃபாஸ்டராக வந்துடும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங், அட்மிஷன் இந்த ப்ரொசீஜரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.